எப்படி கொண்டு பிடிப்பீங்க? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன பூவா, நீலபணியோட புடவை வளையல்கள் எல்லாம் எரிச்சாச்சா? அதான் இங்க இருக்கு. கொண்டு போகலையா? அதை எரிக்கிறதுக்காக தான் கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்ப பார்த்து அந்த கதையெல்லாம் இங்க சொல்லாத. ஒரு நிமிஷம். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அது இப்ப எங்க இருக்கு? வாங்க நான் காட்டுறேன். என்ன பண்ணலாம் சாமி, இதை எப்படி எரிக்கிறது? கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன். அந்த நீலவேணியோட ஸ்தானத்தில் இருக்கிறது அந்த சுசிலா தான். அவளையே நீலவேணிக்கு அர்த்தஜாம பூஜை போட வச்சு நீலவேணி சமாதி பக்கத்துல அதை புதைச்சிட்டு வர சொன்னா நீலவேணியோட ஆத்மாவை கட்டுப்படுத்தி சாந்தப்படுத்திடலாம். அதுக்கு அந்த சுசிலா சம்மதிக்கணும். அட விடுங்கப்பா, போய் நாலு தடுத்துனா சம்மதிக்க போறா. நான் இப்பவே கிளம்புறேன். எப்ப பார்த்தாலும் அடிதடி அராஜகம் பண்ணதான் தெரியும். இதுக்கு மேல வேற எதுவும் தெரியாதா? விடுங்க, நாம சுசிலா கிட்ட போய் சம்மதிக்க வைப்போம். அதுக்கு முன்னாடி அந்த அர்த்த ஜாம பூஜை எப்ப பண்றது, எந்த நாள்ல பண்றது, எப்ப புதைக்கிறதுன்னு நான் பார்த்து சொல்றேன். நீலவேணி இறந்த நாள் திதி. அம்மா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நீலவேணியோட ஆத்மா சாந்தி அடையணும், குடும்பமும் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இதை பண்ண சொல்றோம். நீங்க சொன்ன சரிதாம்மா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே பண்ணிடுற. இன்னைக்கு ராத்திரி அதை செய்யணும்மா. நீ மட்டும் தனியா போ, சாமியை வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணி எல்லாத்தையும் சமாதி பக்கத்துல புதைச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். சரிங்க சாமி. இந்த அம்மா இதை வாங்கிக்கோ, சாமி சொன்னபடி ராத்திரிக்குள்ள வேலையை முடிச்சிடு. சரிங்க மாமா. சரிம்மா, நாங்க இப்ப கிளம்புறோம். இருங்க மாமா, ஏதாவது சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நாங்க சொன்னதை முடி, பார்த்து பத்திரமா பண்ணு. சரிங்க மாமா. அம்மா, பெரியம்மா, பெரியம்மா, பெரியம்மா. அழாத சாமி, பெரியம்மா சாமி ஆயிட்டாங்கல்ல, அவங்க சொர்க்கத்துல இருக்கணும். நம்ம பெரியம்மா குடும்பம். இல்ல சாமி, அதை நீ தொடக்கூடாது.
குடும்பம் இதுக்கு பூஜை பண்ணி பெரியம்மாவோட சமாதி பக்கத்துல புதைக்கணும். வேணாமா வேணாமா, பெரியம்மா நம்ம பெரியம்மா அந்த குடும்பம் அடம் பிடிக்காத சாமி, நீ வெளியில போய் விளையாடு. நம்ம குடும்பம் போ போ.